ஃபைனலி GTA 5 மொபைல் பார்ட் 2. ஸோ இந்த வீடியோவில் நம்ம நான் பார்க்க போகிறேன்னா, மொபைலுக்கு GTA 5 வந்துச்சுன்னா எவ்வளோ MB வரும். எம்பியா? வாய் தரக்கூடாது. எம்பின்னு நீங்கள் வாயை மட்டும் திறந்துடாதீங்க. கண்டிப்பாக GB கணக்கில் வரும். ஆமாம், கண்டிப்பாக GB-ஆக தான் வரும். ஓகேவா? GTA 5 மட்டும் சும்மானா இது ஃப்ரீ ஃபயர் மாரி சும்மா கேம் கிடையாது. ஆனால் ஃப்ரீ ஃபயரும் சொல்கிற முடியாது சும்மாலாம், அதுக்கு பிளேயர்ஸ் அதிகம். ஆனால் GTA 5 மாரி எந்த கேமும் இது இனி வரைக்கும் இல்லை. ஓகேவா? கிராஃபிக்ஸில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு GTA 5 தான் ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு பெஸ்ட்டான கேமு. ஓகேவா? என் ஃப்ரெண்டு சொல்கிறான், டேய் என்னடா டேய் GTA 5லாம் ஒரு கேமுன்னு சொல்லணும் இருக்காத, ஃப்ரீ ஃபயர் தான்டா கெத்து, அதுக்கப்புறம் தானே எல்லா கேமும் ஃப்ரீ ஃபயர் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது தெரியுமா உனக்கு அப்படின்றாரு. என் ஃப்ரெண்டு தான் சொன்னாப்புல. சரி, நீங்கள் என்ன உங்கள் கமெண்ட்டை தெரிவிக்க விடுங்க, பார்க்கலாம் யார் யார் ஃப்ரீ ஃபயரு, யார் யார் ஃப்ரீ ஃபயர் ரொம்ப பிடிக்கும், GTA 5 யார் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் நண்பா. என் ஃப்ரெண்டும் பார்க்கட்டும் அந்த கமெண்டை, GTA 5 பெஸ்ட்டாக ஃப்ரீ ஃபயர் பெஸ்ட்டான்னு. ஆனால் என்ன ஃபஸ்ட்டு எந்த கேம்டா உனக்கு பிடிச்ச கேமு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சின்ன வயசுலேருந்தே நான் சொல்கிறேன். இப்போ என்னோடய சின்ன பையன் என் சித்தி பையனை கேட்டிங்கன்னா கூட ஃப்ரீ ஃபயராக GTA 5 கேட்டிங்கன்னா டப்புனாவன் வாயில் கூட அந்த பேர் சரியாக வராது GTA 5. ஆனால் GTA 5 தான் ஃபஸ்ட்டு சொல்லுவான். ஓகேவா? நான் அவனா வீடியோ போடுறேன், இப்போதைக்கு அவன் ஊரில் இருக்கான், வந்தானா நான் வீடியோ போடுறேன். அவனுக்கு GTA 5னா ஒரு பெஸ்ட்டான கேமே இருந்துகிட்ருக்கு. நான் சக்கியில் தான் கிளவுட் கேமிங் விளையாடும் போது வந்து பார்ப்பான். ஸோ அதேமாரி GTA 5 மொபைலுக்கு வந்தால் எவ்வளோ MB இருக்கும், சாரி GB இருக்கும், எப்படி இருந்தாலும் 5 இல்லை 6 GB இல்லை 7 GB இது வரைக்கும் தான் வரும். ஏன்னா நார்மலான கேம் கிடையாது GTA 5. ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டேஷன், அதுக்கப்புறம் லேப்டாப்புக்கு, அதான் அந்த PC-க்கெலாம் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் இருக்குது, ஆனால் வந்து லேப்டாப் மாரி ப்ளே ஸ்டேஷன் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. லேப்டாப்பில் நம்மளுக்கு பிடிச்ச மோடு எல்லாமே போட்டு விளையாடலாம் இந்த GTA 5. இப்போ வந்து மெயினான மொபைலுக்கு வர காரணம் என்னன்னா, ஆனால் கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா? என்னோடய செலெக்ஷன் இதுவாக தான் இருக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குது வரும்னு. மெயினாக என்னத்துக்கு மொபைலுக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா GTA 6, இது தான் ஒரு மெயினான காரணம். GTA 6 லான்ச் பண்ணுற டைமில் GTA 5 மொபைலுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க ராக் ஸ்டாரு, அதுக்கப்புறம் GTA 6 வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஓகேவா? அதான் சரி, GTA 6 அதான் பரிசா, அதான் ஓகேவா? இப்போ GTA 6 வந்து கூட கிஃப்ட் தர மாதிரி GTA 5 மொபைலுக்கு ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் GTA 6 வந்து கொஞ்சம் ஐப்பாக தான் போவோம், கொஞ்சம் கெத்தாக தான் போவோம். ஓகேவா? அந்த கேம்லாம் எல்லாருக்குமே தெரியும் GTA 6. GTA 5 இந்த அளவுக்கு இருக்கும்போது GTA 6 எப்படி, நீங்களே சொல்லுங்கள். இது மெயினான காரணம் இது தான். GTA 5 வந்து மொபைலுக்கு வந்துச்சுன்னா GTA 6 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் எப்படின்னு தெரில, எது ஃபஸ்ட்டு வரும், எது எப்போ எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ஸோ எனக்கு பிடிச்ச கேம் எதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கேட்டிங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு நான் சின்ன வயசுலேருந்தே விளையாடிருக்கேன், ஃபஸ்ட்டு GTA Vice City. ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு விளையாடின கேமே GTA Vice City தான் சொல்லி ஆகணும். ஓகேவா? GTA Vice City, அதுக்கப்புறம் GTA San Andreas. ஓஹோ, ஏபிக்கு OBP-ல வருமா? GTA 5 எப்படி ஏற்றிக்கலாம்னு நினச்சேன், ஆனால் அதில் தான் நான் தப்பு பண்ணிட்டேன். GTA 5 வந்து மொபைலுக்கு இல்லைன்னு எனக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ கிளவுட் கேமிங்கில் விளையாடுற, இப்போது ஒரு நல்ல நெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில காயின்ஸு சில டாஸ்க்லாம் முடித்து கிளவுட் கேமிங்கில் GTA 5 ப்ளே பண்ணுறோம். அதாவது பார்த்திங்கன்னா ராக் ஸ்டார் வந்து, நான் பார்த்த சேனலில் என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ராக் ஸ்டார் வந்து இப்போதைக்கு GTA ஆன்லைன் தான் ரொம்ப மெயினான ஒரு கான்செப்ட்டு, அதில் தான் இப்போ வந்து காசு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. சப்போஸ் அதில் டவுன் ஆகிற மாரி இருந்துச்சுன்னா டக்குன்னு GTA 6 லான்ச் பண்ணுவாங்களாம், அதுக்கப்புறம் அதுலேருந்து காசு பார்ப்பாங்களாமே, இப்படி தான் சொல்லப்பட்டு இருக்கு சில யூடியூப் சேனலில் இருந்து. ஓகேவா? எனக்கு பிடிச்ச யூடியூப் சேனலில் இருந்தும் இதுதான் சொல்லியிருக்காங்க, நானும் நம்ம யூடியூப் சேனல்லையும் சொல்லியிருக்கேன். ஓகேவா நண்பா? பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைனில், இப்போ அதான் GTA ஆன்லைனில் வந்து காசு, அதான் ஆன்லைன்னாலே காசு தான் இப்போதைக்கு காசு சம்பாதிச்சிட்டு இருக்காங்களாம். அது வந்து சப்போஸ் டவுன் ஆகிற மாரி, ஏதாவது ஒரு லாஸ் ஆகிற மாரி இருந்துச்சுன்னா GTA 6 உடனடியாக லான்ச் பண்ணவும் அப்படின்ற மாரி ஒரு ராக் ஸ்டார் ஒரு கான்செப்டில் இருக்காங்களாம். அதான் GTA 5, GTA 6 இதெல்லாம் லான்ச் பண்ணாலே ஐப்பு எகிரியும். ஓகேவா? ஃப்ரீ ஃபயர்லாம் இருக்க மாட்டாங்க, எல்லாம் நம்ம எல்லாம் GTA 5 வந்துருவாங்க. அவ்வளோ தான் இந்த வீடியோ.